அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தியே தீரும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது ஜெயந்தி 58வது குரு பூஜையை ஒட்டி நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மரியாதை செலுத்திய பின்பு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது பேசிய தமிழக முதலமைச்சர் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், ஏழை எளிய மாணவர்களுக்கு சரிசமமாக மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்ற அடிப்படைதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொண்டு வந்துள்ளோம். இந்த சட்டத்திற்கு யாரும் கோரிக்கை வைக்கவில்லை, எதிர்க்கட்சி தலைவரும் கோரிக்கை வைக்கவில்லை, எதிர்க்கட்சியை சேர்ந்த யாரும் கோரிக்கை வைக்கவில்லை, பொதுமக்களும் கூட கோரிக்கை வைக்கவில்லை. அப்படி இருக்கின்ற நிலையில் அரசுதான் பொன்மலை சென்மல் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும், அவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு ஒப்புதல் பெறுவதற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காலதாமதம் ஆகிவிட்டதால் இதை வைத்து சிலர் அரசியல் செய்து வருகிறார்கள். இங்கு அரசியல் எல்லாம் எடுபடாது. அம்மாவின் அரசு எதை கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தியே தீரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்ன உடனேயே உடனடியாக ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.